வணக்கம் சிட்டி நியூஸ் தொழில் செய்தி வேலைவாய்ப்பு செய்தி அடுத்தடுத்த வீடியில் வருது நிட்டிங் ஆப்ரேட்டர்கள் நிட்டிங் ஹெல்பர்ஸ் இந்த மாதிரி அவங்க தங்குற இடம் கொடுத்து வேலைவாய்ப்பு தர போகிறாங்க அடுத்த வீடியில் போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி முக்கியமான ஒரு வீடியோ அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு பண்ணுறோம் திருப்பூரில் இந்த கொரோனாக்கு அப்புறம் ஊரடங்கு இந்த பிரச்சனையெலாம் இந்த சமயத்தில் மெல்ல மேலே பிஸ்னஸ் ஆர்டரெலாம் நல்லாயிருக்கு அது உள்நாட்டுக்கும் சரி எக்ஸ்போர்ட்டுக்கும் சரி ஆர்டர் நல்லாயிருக்கு டிஷர்ட்டுக்கு ஆர்டரும் நல்லா வந்துட்டுருக்கு என்ன சிக்கல்னால் டிஷர்ட் தயாரிக்க முடியிறதில்ல என்ன காரணம்னா டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு மெயின் ஒரு மூலப்பொருள் நூல் யான் அந்த யான் பற்றாக்குறை நூலை அந்த நூலுடைய விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் நிறைய கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க திருப்பூர் பனியன் உற்பத்தியாளர்கள் இந்த சுச்சுவேஷனில் அவங்க கடந்த பதினஞ்சாந்தேதி ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி பார்த்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்பவும் வந்து தேர்தல் அறிவிச்சிட்டாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள அப்படியே அமுக்கிட்டாங்க அதுவும் பிசு பிசுத்து போச்சு இப்போ அடுத்தது என்ன செய்யலாம் போது பத்தி அறிஞ்சிட்ருக்கு ஊரே பத்தி எரிஞ்சிட்ருக்கு எப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லோரும் மாட்டிகிட்டு இருக்காங்க பணியின் உற்பத்தி செய்ய முடியாமல் ரேட் கட்டுப்படியாகாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் டென்ஷன் எப்படி வேலை கொடுக்குறது எப்படி சம்பளம் கொடுக்குறது எப்படி வாடகை சம்பளிக்கிறது எப்படி இவி பில் கொடுக்குறது இப்படி இதில் கொரோனா இஷ்யூ வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனில் இருக்காங்க திருப்பூரில் அதனால் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் ஏதாவது செய்யணும்னு சொல்லி அவங்களும் எதிர்பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க மற்ற ஜாப் ஒர்க் நிறுவனங்கள் இங்கே எப்படி நான் திருப்பூரை பொறுத்த வரைக்கும் சங்கிலி தொடர் மாதிரி நூல் வாங்கி துணி செய்கிறக்கு ஒருத்தர் இருப்பாங்க துணியை சாயம் போடுறக்கு ஒரு அமைப்பு இருக்கும் சாயத்தை வந்து வாங்கிட்டு வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணுற ஒரு அமைப்பு இருக்கும் டிசைனிங் பண்ணுறக்கு ஒன்று இருக்கும் கம்ப்யூட்டர் எம்பிராய்டரிங் இருக்கும் ஸ்டெண்டரிங் இருக்கும் ரைசிங் காம்பைட்டிங் க கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் நிறைய போய் கடைசி பேக்கிங் செக்கிங் வந்து பாக்ஸில் போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இல்லை உள்நாட்டு சரக்கு அனுப்புவாங்க இதுதான் திருப்பூடைய நிலை ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்தே இருப்பாங்க இப்போ நூல் அடி வாங்கும்போது மற்ற எல்லாருமே பிஸ்னஸ் நிற்குமா அதுதான் இப்போ நடக்குது ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி ஏற்றுமையா சங்கத்தை கேட்டு கேட்டு பார்த்துட்ருக்காங்க அவங்களும் மத்திய அரசுக்கு மாணவரசுக்கு கோரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க அதுலேருந்து ஒரு டீம் பிரிஞ்சு எக்ஸ்போர்ட்ஸ் ஃபோரம் அப்படிபட்டு அவங்க ஒரு பண்ணி ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணக்கு அனௌன்ஸ் பண்ணி பார்த்தாங்க அதுவும் ஒரு பக்கம் போய் அதுவும் பாதியில் நிற்கிது இதில் டீம்மானு ஒரு சங்கம் இருக்குது திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் சங்கம் அசோசியேஷன் சொல்லுவாங்க அவங்களுடைய சங்க தலைவர் மிஸ்டர் முத்துரத்னம் ரத்னம் அவர் தலைமையில் நாளைக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க இருபத்தி ரெண்டாந்தேதி தேதி வியாழக்கிழமை சாயந்தரம் ஒரு மீட்டிங் போடுறாங்க அவசரமாக எல்லோரும் சேர்ந்து எல்லா ஜாப் ஒர்க் நிறுவனங்களும் சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லிட்டு மீட்டிங் மீட்டிங் இதுக்கிடையில் இதுக்கடையில் சைமானவர் சங்கக்கு அதாவது தாகிச்சவங்க தென்னிந்திய பனி உற்பத்தியாளர் சங்கம் அவங்க சிற்கோவில் இருக்காங்க அவங்க நாளைக்கு ஒரு நாலஞ்சு மணிக்கு ஒரு அவசர மீட்டம் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இவங்கெல்லாம் மீட்டிங் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜாப் போர்ட் நிறுவனங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க இது இவங்க மெயின் சங்கம்னு நினைக்கிறோம் இவங்க தான் தலைமை இவங்க தான் தாய் சங்கம் இவங்க தான் வந்து ஒரு முக்கியமான சங்கம்னு நினைக்கிறோம் ஆனால் இவங்களே வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்களேன்ற ஒரு கவலை இவங்களுக்கு இருக்குது ஆனால் அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்க மத்திய மாநில அரசை பகைச்சிக்காமல் செய்யணும் தான் நினைக்கிறாங்க ஏன்னா திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹார்ஸாக நடந்துக்க மாட்டாங்க கடுமையாக உழைப்பாங்க தன்னம்பியே இருப்பாங்க முகம் கொடுத்து கரெக்டாக யார் மாதம் நோக்கூடாதுனு நினைக்கக்கூடிய டைப் தான் திருப்பூர் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் ஆனால் அதுவே பலவீனம் ஆகிட்டுருக்கு இப்போ நாளைக்கு போடக்கூடிய மீட்டிங்கே வந்து திருப்பூரில் ஏஐபிசி தலைவர் சக்திவேல் சார் இருக்கார் அதேமாதிரி ஃபியோ தலைவர் அவர் தான் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் எக்ஸ்போர்ட் ஆர்கனைசேஷனுடைய ஃபியோ இந்திய ஏற்றுமதி சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் சக்திவேல் சார் அவரும் திருப்பூரில் தான் இருக்கார் ஏஐபிசி அப்பல் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் அதுக்கும் அவர் தான் தலைவர் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் சங்கத்துக்கும் முதல்ல அவர் தான் தலைவர் இருந்தார் இப்போது கௌரவ தலைவராக இருக்கார் அவரை ஏன் கூப்பிட மாட்டேங்கிறீங்க அவரை வச்சு ஏன் மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சங்கங்கள் ஒரு கோரிக்கையை விட்டாங்க குறிப்பாக ரைசிங் திருப்பூர் ரைசிங் உரிமையாளர்கள் சங்கம் அது சங்க தலைவர் அமிசர் கருணாம்பியாரா எம் வி ராமசாமி சார் அந்த கோரிக்கையை நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நிறைய சங்கங்கள் ஏன் இது செய்ய மாட்டேங்க சக்திவில் சார் வச்சு ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க டீ அதாவது டீ மீன்ஸ் திருப்பூர் எக்ஸ்போர்ட் அசோசியேஷன் சங்க தலைவர் மிஸ்டர் ராஜசன்மோகன் சார் அவரை வச்சு ஏன் மூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எல்லாமே செல்வாக்கு இருக்கு டெக்ஸ்டைல் மினிஸ்டர் அதாவது சென்ட்ரல் டெக்ஸ்டைல் மினிஸ்டர் இருக்காங்க ஜவுளி அமைச்சர் ஸ்மிருதி ராணி மேடம் அவங்க கிட்ட வரைக்கும் டைரக்டாக ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு பவர் இருக்குது திருப்பூர் சங்க தலைவர்களுக்கு ஆனால் ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்குது நாளைக்கு நடக்கிற மீட்டிங்கில் கூட அவங்களாம் வராங்களா ஊர் கூடி தீர் போகிறாங்களான்னு தெரில திருப்பூரோட பலமும் அதுதான் பலவீனம் அதுதான் பலம் அப்படின்னா எல்லோரும் மரியாதையாக கொடுத்து ஒருத்தர் கொடுத்து பார்த்துக்கிறது பழக பலவீனம்னா அவன் தான் நினச்சிக்கோங்களேன் இவங்க தான் நினச்சிக்கோங்களோ நமக்கு எதுக்கு பொல்லாப்புன்னு ஒதுங்கிறது இதனால தான் அந்த திருப்பூர் வந்து தொழில்நிலை ஸ்தம்பித்து நக்கிது நாளைக்கு நடக்கிற கூட்டத்துலையாவது ஒரு ஒட்டுமொத்த முடிவெடுத்து எல்லோரும் ஒன்று கூடி கூடி தேர் இழுத்தால் மட்டும்தான் திருப்பூருடைய தொழில் நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லோருடைய கருத்தும் இருக்குது இப்போ கொரோனா இஷ்யுங்கிறதுனால நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க நார்த் இந்தியாலாம் இங்கே தான் இருக்கான் ஆனால் நார்த் இந்தியா தொழிலாளர்கள் இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நான் சொந்த ஊர் போகிறேங்க எப்போ லாக்டவுன் ஆகும் தெரியாதுங்கன்னு பயந்துகிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் போயிருக்காங்க திருப்பூர் காலியாக கிடக்கு இதே சமயத்தில் வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லிட்டு சில நிறுவனங்கள் செயல்பட்டு தான் இருக்காங்க இதுதான் இப்போ திருப்பூர் லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் ஸோ நாளைக்கு நடக்கூடிய இந்த மீட்டிங்கில் நூல்வழி சம்மந்தமாக பேச போகிறாங்க நூல்வழி சம்மந்தமாக கூடி பேசி நூல்வழியை குறைச்சா மட்டுமே பற்றாக்குறை இல்லாமல் நூல் கிடைச்சால் மட்டுமே தொழில் தொடர்ந்து இயங்கும் இதுதான் திருப்பூருடைய லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் உங்கள் கருத்துக்களை இருந்தால் போடுங்க அதே மாதிரி புதுசாக வேலை கட்டு வரவங்க வீடியோக்களை பாருங்கள் பல வீடியோக்களை பாருங்கள் அதில் இருக்கிற ஃபோன் நம்பர் எடுத்து டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசுங்க எங்களை கூப்பிட்டு சார் அவங்க ஃபோன் எடுக்கல இவங்க ஃபோன் எடுக்கலை நான் ஆர்டர் கொடுத்தா அவங்க பணம் தரல இவங்க நான் ஒரு சர்வீஸ்க்காக பண்ணுறோம் இதெல்லாம் வேலைவாய்ப்பிற்கு தொழில் வாய்ப்பிற்கு பயன்படுத்திக்கோங்கன்னு நீங்கள் அவங்ககிட்ட சுமூகமாக இருந்து லாபம் சம்பாதிக்கும் போது கொடுக்கிறவங்க நல்லா இருக்கும்போது நாங்கள் என்ட்ரி ஆகிறோமா நீங்கள் வேலைக்கு சேர்ந்து யாராவது ஒருத்தராவது கூப்பிட்டு சார் நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சார் உங்கள் சேனல் மூலமாக வந்தேன் சார் யாராவது சொல்கிறீங்களா கிடையாது ஆனால் வேலை கிடைக்கல ஃபோன் எடுக்கல நான் மட்டும் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க என்ன செய்யறது உங்கள்கிட்ட ஒரு பைசா வாங்குறோமா உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் நூறுரூவா பணத்தை கட்டுறேன்னு சொல்கிறோமா நேற்று மதுரையிலேருந்து கங்கான்னு ஒரு மேடம் பேசுனாங்க ஏன் சார் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணுறீங்க வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு நூறுரூவாயாவது வாங்குங்க சார் அப்படிங்கிறாங்க இப்போ எதுக்கு மேடம் எது ஒரு சர்வீஸாக பண்ணுறோம் எங்களுக்கு விளம்பரந்த இந்த நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறோம் அதுவும் நூற்றம்பது ரூபாய் இரநூறுவா சார்ஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லிட்டோம் ஸோ எங்களை கூப்பிட்டு மெசேஜ்லேயே போடுறாங்க சார் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு கூட ஏன்னா வேலைக்கு ஆட்கள் டிமாண்டாக இருந்துகிட்டு இருக்காங்க டக்குன்னு வே விளம்பரம் போட்டோடனே ஆளு ஜாயின் பண்ணிக்கிறாங்க இப்போ நீங்கள் தான் முந்திக்கணும் முந்தாமல் இருந்துட்டு பிந்திட்டு உட்காந்துட்டு அவங்களாக கூப்பிடுவானுக்கணும் சான்ஸ் இல்லை காலம்லாம் மலையேறிட்டு இருக்குது வேலைவாய்ப்புலாம் ரொம்ப கம்மியாகிட்டு வருது ஸோ தொழில் ஒன்று கையில் வச்சுக்கோங்க பிஸ்னஸ் எதாவது செஞ்சால் தான் இங்கே டெவலப் ஆக முடியும் பிஸ்னஸ்க்குள்ள டிப்ஸ் நிறைய வீடியோவில் போட்டுகிட்டே இருக்கும் வேலை வாய்ப்பும் அதே மாதிரி தான் விளம்பரம் போட்டோன்னே ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொரு அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அடுத்த விளம்பரம் வரும் அதை பார்த்துட்டு ஃபோன் நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுதான் லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்கள் கருத்துக்கள் போடுங்க நண்பர்கள் ஏதாவது ஏதாவது அவங்க வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா தொழில் சே தேடிட்டு இருந்தாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாவது ஷேர் பண்ணுறோம் டைம் பாஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் ஒருத்தர் சொல்கிறாரு சார் அந்த லிங்க் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க சார் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க சார் இருபத்தேழாயிரம் பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சுட்டுருக்க முடியுமா அதனால் தான் வீடியோவை போகிறோம் நீங்கள் தான் பார்த்துக்கு ஓகேவா இதுதான் லேட்டஸ்ட் சுச்சுவேஷன் இதுதான் எங்களுடைய கருத்து உங்களுடைய ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பஸ்ஸில் போடுங்கள் வாருங்கள் இணைந்து வெழ்குவோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ